வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் நியூயார்க் கார் வாங்கினீங்கன்னா கொட்டேஷன் எப்படி வாங்குறது, கொட்டேஷனில் என்னென்ன கவனிக்கணும், அப்புறம் எப்படிலாம் கொட்டேஷன் நம்ம நமக்கு லாபம் தரக்கூடிய வகையில் எப்படி ஷோரூம் காரங்கள்ட்ட பேசுகிறது, செகண்ட்லி லோன் செக்ஷனை எப்படி மூவ் பண்ணுறது, தேர்டு வண்டிக்கான அக்சசரிஸு, வண்டிக்கான வாரண்டிலாம் எப்படிலாம் க்ளைம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கு போய்டும் வாங்க. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. சேல்ஸ் அவங்க வேலையை அவங்க பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் உங்க வேலையை நீங்க பர்ஃபெக்டா பண்ணுங்க. பர்ச்சேஸ்னா என்ன? வாங்குற பொருள் தரமா இருக்கணும், நீடிச்சு உழைக்கணும், விலையும் சமுதாயத்தில் என்ன விலை விற்கிறாங்களோ அந்த விலை தான் விற்கணும், அதை தான் நம்மளும் வாங்கணும். லாபத்தை அதிகமாக கூட்டி விற்கிற ஷோரூம் பக்கம் போகக்கூடாது. தேடி பிடிச்சி வாங்கணும், எந்த ஷோரூமில் கம்மி, எந்த ஷோரூமில் விலை அதிகம், அதெல்லாம் வந்துட்டு கேட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு ஷோரூமில் போய் வாங்கணும். அதுக்கு நீங்கள் கார் வாங்கிறதுக்கு முன்னாலேயே 1 மந்த்துக்கு முன்னாலேயே பிளான் பண்ணுவீங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு 4-5 கொட்டேஷனாவது கலெக்ட் பண்ண முடியும். கலெக்ட் பண்ண தான் ஆகணும். 4-5 கொட்டேஷன் வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் புரியும், எது விலை அதிகம் எது விலை கம்மி. அப்படிலாம் என்னால் அலைய முடியாது, என்கிட்ட காசு நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காசு கொடுத்து வாங்குங்க. அது இல்லைங்க, 8 வீலும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். எது 8 வீலா? இந்த வண்டி இல்லையா? மேலேருந்து பார்த்தா தெரியுதுல்ல. என்ன விளையாடு இருக்கா நீ? கணக்குள்ள தானே? ஆமாம். கணக்கு போட்டுக்குங்க. இந்த பக்கம் 2 வீலாச்சா? ஆமாச்சு. இப்படி வாங்க. இந்த பக்கம் 2 வீலாச்சா? ஆமா. 2 2 4? இப்படி வாங்க. இந்த பக்கம் 2 வீலாச்சா? இருக்கு. 4 2 6? இப்படி வாங்க. இத வரேன்டா. இந்த பக்கம் 2 வீலாச்சா? இருக்கு. 6 2? உங்களுக்கு தாண்டா 8 வீல. இந்தமாரி ஒரு சில நிறுவனங்கள் அவங்கக்கிட்ட வர கஸ்டமர்கிட்ட இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும், இந்த மாடல் சூப்பர் அந்த மாடல் சூப்பர்ன்ட்டு நீங்கள் வாங்க போகிற மாடலை மறந்து அவங்களுக்கு எது சேல்ஸ் ஆகலையோ இல்லை அவங்க எது சேல்ஸ் பண்ணுமோ அந்த மாடலை உங்கள் தலையில் கட்டிடுறாங்க. இதுதான் 80% நடந்துகிட்ருக்கு. என்ன எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது, ஒரு சில நிறுவனங்கள் தான் நான் அப்படி சொல்ல வந்தேன். ஓகேவா? ஏன்னா இதை சேல்ஸை குறை சொல்கிற வீடியோ கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? சரி, நீங்கள் புரிஞ்சுங்க அவ்வளோதான். மற்றபடி இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய திறமையை காட்டி நமக்கு லாபம் சம்பாரிச்சிக்கணும் அதை சொல்கிற வீடியோ தான் இது. பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் எந்த ஷோரூம் போனாலும் கொட்டேஷனை கேட்டு வாங்கிக்கணும். நீங்கள் அவங்களுடைய நேம் போட்டு ஷோரூம் நேம் போட்டு பேப்பர் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பேப்பரில் கொட்டேஷன் கேட்டு வாங்கிக்கணும். இந்த காகித பேப்பரில் எழுதி கொடுக்குற மாதிரி அவங்க மேலேயே கையை வச்சுருப்பாங்க, கொடுக்காமலும் இருப்பாங்க. ரேட்டை மட்டும் சொல்லுவாங்க, 10 லட்சம் ஆகும், 5 லட்சம் ஆகும், 8 லட்சம் ஆகும் அப்படின்னு ரேட்டை மட்டும் சொல்லிவிட்டு விட்டுருவாங்க, இது இது ஆகும் அப்படின்ட்டு. அந்தமாரி ஆளுங்கள்கிட்ட நீங்கள் பர்ஃபெக்டாக பேசிடுங்க, எது இது என்னென்ன ரேட் ஆகும் அப்படின்னு க்ளீனாக எழுதி சைன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு பர்ஃபெக்டாக வாங்கிக்கிங்க, கேட்டு வாங்கிக்கிங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு ஷோரூமில் ஒரு கார் மாடலை போய் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு கார் மாடலுக்கு 4 வேரியண்ட் வச்சுருப்பாங்க. அதாவது புரியுற மாதிரி சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு காரை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கார் மாடல் தான் நீங்கள் வாங்க போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஷோரூமில் உள்ளே போனீங்கன்னா அந்த கார் மாடல் 4 வெரைட்டியில் வச்சுருப்பாங்க. டாப் மாடலு, மிடில் மாடலு, லோ பட்ஜெட் மாடலு அப்படின்னு 4 மிடில் மாடல்லே 2 இருக்கும், 4 மாடல் வச்சுருப்பாங்க. இப்போது உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணுன்னா, இப்போது மசால் தோசை சாப்பிட போகிறீங்க, ஹோட்டலில் போய் ஒரு மசால் தோசை சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. ஹோட்டல் சர்வியர் என்ன கேட்பார்? மசால் தோசை தான். நீங்கள் கேட்க போனது மசால் தோசையாக இருக்கும். சர்வியர் என்ன கேட்பார்? ஆனியன் போடவா, நெய் ஊற்றவா, பெப்பர் போடவா, இல்லை பொடி போடவா,
அப்படின்ட்டு கேட்குறாங்கள்ல, அது அதுக்கு காசு கூடுதலாகும்ல, அந்தமாரி தான் நாலு வேரியண்ட்டு பேசிக் மாடலு. அதில் வந்துட்டு என்ன, இப்போது நாலு, இப்போ காரில் வந்து நாலு டோர்லேயும் பவர் விண்டோ இருக்கும், அது இருக்காது பேசிக் மாடலில், அது இருக்காது. ஸோ அதுக்கு மேலே ஒரு டாப், இப்போ ஒரு ஒரு மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே அதுக்கு மேலே உள்ள மாடலுக்கு போனீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கு பவர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த அந்த சைடில் இப்போ கிளாஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக இருக்காது. ஸோ சி, இந்தமாரி விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக மேலே மேலே போக போக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்தமாரி அவங்க உங்கள்கிட்ட சொல்லிவிடுவாங்க, இது இன்ன வேரியண்ட்டுக்கு இன்ன பட்ஜெட்டாக இருக்கும், இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும் அப்படின்னு அவங்க அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போயிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது, நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான கொட்டேஷன் ஒன்று வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு கடகடன்னு வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு அதே மேக், அதே ஷோரூமில் நீங்கள் வேறு ட்ரை பண்ணி ஒரு கொட்டேஷன் ஒன்று வாங்குங்க. அதே மேக் கம்பெனி அதர் ஷோரூம்காரவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு சேம் கொட்டேஷன் ஒன்று வாங்குங்க. சேம் கொட்டேஷன் மீன்ஸ் என்ன, என்ன நீங்கள் பார்த்தீங்களோ, என்ன வேரியண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி கொட்டேஷன் வாங்குனீங்களோ, அதே டிட்டோ அதே சேம் வேரியண்ட்டில் நீங்கள் ஒரு கொட்டேஷன் வாங்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு நீங்கள் வேறு வேரியண்ட்டில் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதை வாங்கக்கூடாது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் அங்கே வந்து மசால் தோசை தான் நீங்கள் கேட்டீங்க, அது அவங்க கொடுத்துட்டாங்க கொட்டேஷன். இங்கே வந்துட்டு மசால் தோசையும் இருக்கும், இட்லியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்துட்டு அது பிடிக்கல, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, இட்லிக்கு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு வாங்கிடக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகிடும், கம்பேர் பண்ண முடியாது. உங்களுக்கு சொல்கிற பாயிண்ட்டை நல்லா மைண்டில் ஏற்றிங்க. சேம் மாடல் தான் நீங்கள் கொட்டேஷன் வாங்கணும். ஓகேவா? ஓகே. பாயிண்ட் நம்பர் 3, கொட்டேஷன் வாங்கும்போது அந்த இடத்துலையே ஸ்பாட்லேயே எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு கேட்டு அதில் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கணும். இதுதான் வந்து வேலிடான பாயிண்ட்டு, அங்கே தான் உங்கள் பேச்சு திறமையாக இருக்குது. சி, கொட்டே டிஸ்கவுண்ட் கொடுத்துருங்க எனக்கு, என்ன டிஸ்கவுண்ட்டோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு வாங்கிடணும். இல்லை அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் வாங்க ஃபைனல் பண்ணும்போது பேசிக்கலாம், இல்லை டோக்கன் அட்வான்ஸு பண்ணும்போது ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசிவிட்டு நான் அவங்களுக்கு இன்னும் ஃபைனல் பண்ணி டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் எனக்கு முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி எனக்கு ஃபைனல் பண்ணி எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு அதில் வாங்கி மென்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 4, இது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு, இப்போ நீங்கள் கொட்டேஷன் வாங்கினது ஒரு மேக்கு, உங்களுக்கு பிடிச்ச மேக் கம்பெனியோட மேக் மாடல்லாம் சூஸ் பண்ணி கொட்டேஷன் வாங்கிட்டீங்க, ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கீங்க, வேறு மேக்கு கம்பெனி இருக்குது ஷோரூம் வச்சுருக்காங்க, வேறு மேக்கில் அதர் மேக்கில் ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, சரி இதில் போய் ஒரு கொட்டேஷன் வாங்கி பார்க்குமா அப்படின்ட்டு அந்த ஷோரூமில் நீங்கள் போனீங்கன்னா, இப்போது இந்த கொட்டேஷன் நீங்கள் வாங்கினது ஒரு 8 சீட்டு உட்கார சீட்டு, 8 சீட்டோ 6 சீட்டோ அப்படி இருக்கும் இல்லையா, அந்தமாரி ஒரு பெரிய வண்டியை பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதர் மேக்குக்கு போய் நீங்கள் கொட்டேஷன் பார்க்கும்போது மாடல் பார்க்கும்போது சின்ன வண்டியாக பார்த்துடக்கூடாது. சின்ன என்ன, நீங்கள் இங்கே சின்ன வண்டியை பார்த்தீங்கன்னா அங்கேயும் சின்ன வண்டியை பார்க்கணும், இங்கே நீங்கள் பெரிய வண்டியை பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெரிய வண்டியை பார்க்கணும், இங்கே மிடில் வண்டியை பார்த்தீங்கன்னா அங்கேயும் மிடில் வண்டியை பார்க்கணும். ஓகேவா? அந்தமாரி பொசிஷனில் பார்த்து அங்கேயும் ஒரு கொட்டேஷன் வாங்கிக்கிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. ஓகேவா? இது 4th பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 5, இது செகண்ட் டைம் டிஸ்கவுண்ட்டு, மறுபடியும் டிஸ்கவுண்ட் போய் நீங்கள் கேட்கணும். ஒரு டைம் போய் இந்த டிஸ்கவுண்ட்டை கேட்குறதுல நீங்கள் கூச்சப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கறதுக்காக தான் அவங்க டிஸ்கவுண்ட் உண்டுன்னு அவங்களே, நான் டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன், டிஸ்கவுண்ட் ஹையர் ஆஃபீஸரில் வாங்கி தரேன் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. டிஸ்கவுண்ட் உண்டு, மந்த்லி டிஸ்கவுண்ட் உண்டு, கஸ்டமர் டிஸ்கவுண்ட் உண்டு, கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் உண்டு, ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட் உண்டு அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. சி, டிஸ்கவுண்ட் நீங்கள் கேட்குறதுக்கு கூச்சப்பட்டிங்கன்னா அவங்க கொடுக்குறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னா வெளியில் போர்டு போட்டுட்டோம், டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு போர்டு போட்டுடலாம்ல, ஏன் அதை அவங்க செய்ய மாட்டுறாங்க? ஸோ அப்போ அதில் டிஸ்கவுண்ட்டுங்கிறது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நீங்கள் கேட்குறதுல கூச்சப்படக்கூடாது. ஓகேவா? டிஸ்கவுண்ட்டை வந்துட்டு கேட்டு நீங்கள் வாங்கிக்கணும். பாயிண்ட் நம்பர் 6, இது வந்து ஒரு அன்பேலன்சிங்கான ஒரு பாயிண்ட்டு, அன்பேலன்சிங். அவங்க உங்களுக்கு விருப்பமான முறையில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. அதாவது என்னென்னா, அக்சசரிஸ், அக்சசரிஸ் ஒரு அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா வாரண்டி
அப்படின்ட்டு இதில் உண்டு, ஷோரூமில் உண்டு. ஸோ இந்த விஷயங்களை வந்துட்டு தேவைப்பட்டதுன்னா மூவ் பண்ணுங்கள், தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேன்சல் பண்ணுங்கள். இதை வந்து ஷோரூம்காரவங்கள்ட்ட தெளிவாக பேசிக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது வந்து உங்களுடைய விஷயங்கள் தான், நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா எனக்கு இது தேவையில்லை, நான் வந்து நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதை நீங்கள் சொல்லிடலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா வாரண்டிங்கிறது நீங்கள் அப்புறமா போட்டுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா வாரண்டி. அப்போ வண்டியில் வரும்ல ஒரு எக்ஸ்ட்ரா வாரண்டி, வண்டி வாரண்டி அது இருக்கும்ல, அது 2 இயர்ஸ் உண்டு இல்லையா? 10 லட்சத்துக்கு வண்டி வாங்குறீங்க, அதுக்கான வாரண்டி இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா வாரண்டிங்கிறது அதையும் தாண்டி கொண்டுட்டு போகிற வாரண்டி தான் எக்ஸ்ட்ரா வாரண்டி. அக்சசரிஸ் சீட் கவராக இருக்கட்டும், மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அப்படிங்கும்போது அது தேவைன்னா போட்டுங்க, தேவையில்லைன்னா நீங்கள் வெளில பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் உங்களுடைய சாய்ஸ் அது. பாயிண்ட் நம்பர் 7, இது வந்துட்டு லோன் செக்ஷன். எந்த பேங்காக இருக்கட்டும் வாட் எவர், அது தேவையில்லாதது. லோன் செக்ஷன் சி, கொட்டேஷன் வாங்கும்போது அந்த லோன் செக்ஷன்காரங்களை கூப்பிட்டு என்ன பர்சன்டேஜ் வட்டி, என்ன டீட்டெயிலு அப்படின்னு ஒன்ஸ் ஒரு வட்டி கேட்டுக்கணும். அவங்க கிளியராக சொல்லுவாங்க லோனுக்கு இவ்வளோ வட்டி, என்ன ஏது, என்ன டிசைன் ஆஃப் லோன்னு. லோன் செக்ஷனில் 2 வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த டீட்டெயிலாம் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த டீட்டெயிலாம் அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னால் அவங்க சொல்கிறக்கூடிய வீடு வந்து நீங்கள் எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா அப்படின்னு பார்க்குறதுக்கு டோக்கன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேப்பரை உள்ளே கொடுப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணி கொடுப்போம், எலிஜிபிளாக நாட் எலிஜிபிளாக என்ன ஏது அப்படின்னு நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படிம்பாங்க. நீங்கள் டோக்கன் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்கள கூப்பிட்டு பர்ஃபெக்டாக பேசிடுங்க, கேட்டுருங்க என்ன வட்டி, எந்தமாரி மாடல் லோன் செக்ஷன், டீட்டெயில் என்ன அப்படின்னு க்ளீனாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டோக்கன் பண்ணுங்கள். பேங்க் லோனை பொறுத்தளவு 2 வெரைட்டி உண்டு. ஒன்று நார்மல் பேங்க் லோன், இன்னொன்று பேங்க் லோன்லேயே இன்சூரன்ஸு உண்டு, இன்சூரன்ஸ் ஆட் ஆகும் அப்படிங்கிறது 2 வெரைட்டி சொல்லுவாங்க. வட்டி விகிதம் வேறு இருக்குது, வட்டி விகிதத்தை நீங்கள் பேசிக்கணும், வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்கா அவங்க பர்சன்டேஜ் இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த 2 வெரைட்டியில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 8, டெலிவரி டைமிங். அவங்க கேட்பாங்க எப்போ டெலிவரி டேட்டு வேணும் உங்களுக்கு, எந்த டேட்டு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு என்றைக்கு எடுக்கணுமோ அதை விட ஒரு பிஃபோர் டேஸ், ஒரு 4 டேஸுக்கு முன்னால் நீங்கள் சொல்லி வச்சுருங்க. நீங்கள் அந்த டேட்டை சொல்லாமல் இந்த டேட்டை சொல்லி வச்சுக்கிங்க, அப்போ தான் ஒரு 4 டேஸுக்கு முன்னால் கிடைக்கும். ஸோ அதை ஃபாலோவும் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 9, இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் பேசியாச்சு, ஃபைனல் பண்ணியாச்சு, டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்கியாச்சு, ஓகே எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் டோக்கன் பண்ணுறதுக்காக போவீங்க. அப்போது ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து வண்டியோட ரேட் என்ன, என்றைக்கு டெலிவரி கொடுக்க போகிறீங்க, டிஸ்கவுண்ட் எவ்வளவு, ஃபர்தராக வேறு ஏதாவது உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ அக்சசரி ஏதாவது ஆஃபர் கொடுத்துருக்காங்க, சீட் கவரு இல்லைன்னா பாடி கவரு, வாட் எவர் அக்சசரிஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க, ஃப்ரீ கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கணும், டேட்டு மென்ஷன் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் அந்த ஒயிட் ஷீட்டில் க்ளீனாக எழுதிங்க. லோன் எவ்வளவு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் லோன் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன வட்டி விகிதத்தில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத க்ளீனாக எழுதி சேல்ஸ்மேன்ட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கி நீங்கள் வச்சுக்கணும் ஃபார் த அக்னாலஜ்மெண்ட், அதுக்காக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 10, ஃபாலோஅப். ஃபாலோஅப்னா என்ன, நீங்கள் தொடர்ந்து அவங்கள வந்துட்டு கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். லோன் செக்ஷன் மூவ் ஆகிடுச்சா, டெலிவரி புக்கிங் வந்து சாரி நீங்கள் புக்கிங் பண்ணிட்டீங்களா, எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்றைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஃப்ரீ நோட்டு, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டெலிவரி எடுக்க போகிறீங்க, அன்றைக்கி வந்துட்டு ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதிட்டு போயிடுங்க, என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, நமக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு மைண்டிலே வச்சுட்டு போகக்கூடாது. ஓகேவா? ஒரு பேப்பரில் எழுத்து எடுத்து எழுதிக்கணும். வண்டியோட கீ, 2 கீ கொடுப்பாங்க, வண்டிக்கான வாரண்டி கொடுக்கணும், வண்டிக்கான புக்கு இன்வாய்ஸ் கொடுக்கணும், வண்டியில் வரக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்கணும், அப்புறம் ஏதாவது ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா
அது என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி பார்க்கணும். கூடவே செல்ஃபாக நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் அதை செக் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அழைச்சிட்டு போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்களே யூடியூப்லாம் பார்த்துக்கிட்டு அதுமாதிரி செக் பண்ணிக்கலாம். வண்டியில் ஆயில் எவ்வளோ இருக்குது, பிரேக் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது, சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது, விண்டோ எப்படி இருக்குது, விண்டோவில் நாலு விண்டோலையும் ஒரே நம்பர் வருதா, வின் நம்பர் என்ன, சேஸ் நம்பர் என்ன, இன்ஜின் நம்பர் என்ன, எல்லாத்தையும் இது வந்துட்டு புக்கில் இருக்குமா இல்லை இன்வாய்ஸில் பொண்ணி கொடுத்துருக்காங்களா, இன்வாய்ஸை நல்லா படித்து பார்க்கணும். ஓகேவா? இந்த டீட்டெயிலும் ஆல் டீட்டெயிலும் பார்த்துட்டு ஹாப்பியாக ஹாப்பி மூமெண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் எல்லாம் வாங்கியாச்சு, ஸ்வீட்லாம் கொடுத்தாச்சு, ஹாப்பியாக வண்டி ஓட்டிகிட்டு வர வேண்டியதான். ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ.